ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்சிஆர் சர்க்யூட் இன் சீரிஸ் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ எல் அப்படின்னா இண்டக்டர் சி கெப்பாஸ்டர் ஆர் ரெசிஸ்டர் ஸோ இது மூணுமே சீரீஸில் வைக்கிறாங்க சீரிஸ்லனா பக்கத்து பக்கத்தில் வைப்பாங்க ஸோ அப்படி வச்சுட்டு இந்த மூணுத்துக்கும் ஏசி வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுன்னா இந்த வோல்டேஜ்லேருந்து கரண்ட் ஃப்ளூ ஆகும் எப்படி ஸோ இதில் கரண்ட் ஃப்ளூ ஆகிட்டு இண்டக்டரில் கரண்ட் போகும் ஸோ இண்டக்டரில் கரண்ட் போயிட்டு அப்படியே கெப்பாசிட்டரில் அப்படியே ரெசிஸ்டர்லையும் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு மறுபடியும் திரும்பி வரும் ஸோ அந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இப்போ என்ன மெயினாக கேட்பாங்கன்னா இதில் கரண்ட் என்ன ஸோ இந்த சர்க்கியூட்டில் எல்சிஆர் சர்க்கியூட்டில் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லை எல்லுக்கு ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும் இதுதான் ஓல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் விஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு ஓல்டேஜ் கிரியேட் ஆகும் ரெசிஸ்டருக்கும் ஒரு வோல்டேஜ் வரும் அது வந்து விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த VL, Voltage Across Inductor வந்து நீங்கள் சின்பலா, OMSலா மாதிரி எல்திக்கலாம் Current into resistance எல்துக்குடாது, அதுக்கு பதிலா XL அதை மரி, Voltage Across Capacitor அது என்ன எல்திக்கலானா, I into XC அப்படும் Voltage Across Resistor இது வந்து என்ன எழுதிக்கலாம்னா ஐ இன்டு ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் இது டைரக்ட் ஓம்ஸ்லாம் இப்போ இது எதுக்கு எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்சிஆர் சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதே எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபேஸர் டயாகிராம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஃபேஸர் டயாகிராம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க எல்சிஆர் சர்க்கியூட்க்கு ஸோ ஃபேஸர் டயாகிராம்ல நம்ம பார்த்தோம் கரண்ட்டும் வோல்டேஜும் வெக்டர்ஸாக எடுத்துப்பாங்க இது ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி கரண்ட்டை நம்ம எப்போதுமே எப்படி ட்ரா பண்ணுவோம்னா ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணுவோம் கரண்ட் இருக்கிற டைரெக்ஷனில் தான் நம்ம என்னென்ன எடுத்துப்போம்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் கரண்டும் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இந்த விஆர் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும் அப்புறம் கரண்ட்டை அக்ராஸ் லீட் நைன்டி டிகிரி லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க விஎல் வரும் சோ கரண்ட்டை விட விஎல் வந்து பை பைபைட்டு வேங்கிள் அதிகமா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு பார்த்திருப்போம் இந்த இந்த விசி இருக்குல்ல கரண்ட்டை விட லாக் ஆகும் பை பை டூ லேக் ஆகும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் அதனால இந்த சைடு ட்ரா பண்ணும் ஸோ விசி வந்து இப்படி ட்ரா பண்ணணும் இது நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம் ஃபேசர் டயக்ராம் வந்து இப்போ மூணுத்தையும் ஒரே வாட்டி நீங்கள் ட்ரா பண்ணணும் ஸோ கரண்ட் டைரக்ஷனில் விஆர் இருக்கும் கரண்டை வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் லீட் பண்ணும் கரண்ட்டை வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டி லேக் பண்ணும் பை பை டூ லேக் பண்ணும் இதுதான் ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் எல்சிஆர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு நெட்டு வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் இந்த சர்க்கியூட்ல அப்படின்னு கேட்பாங்க நெட் என்னன்னா இண்டக்டருக்கும் கெப்பாசிட்ட இருக்கும் ரெசிஸ்டர் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக நெட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்போது நீங்கள் நெட்டுன்னு சொன்னதுனால இந்த விஎல் ப்ளஸ் விசி ப்ளஸ் விஆர் இது மூணுத்துமே ஆட் பண்ணக்கூடாது இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணக்கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா இது இங்க வெக்டர்ஸா கன்சிடர் பண்றாங்க இது கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கான் ஸோ இந்த மூணுத்தையும் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது ஜென்ரலா ஆட் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னா நெட் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் வெக்டர் அடிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ வெக்டர் அடிஷன் பண்ணிட்டு பண்ணுவாங்க ஸோ வெக்டர் அடிஷன் பண்ணிட்டு தான் நெட் வோல்டேஜ் கண்டுபிடிப்பாங்க இப்போ இதுல நெட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுல ரெண்டு கேஸ் எடுத்துப்பாங்க ஒன்னு விஎல் மோர் தேன் VC இன்னொன்னு வந்து ரெண்டாவது VL less than VC அப்படின்னு ரெண்டு கேஸ் எடுத்துப்பாங்க ஸோ விஎல் வந்து விசியை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் இப்போ இது அதிகமாக இருக்கா இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக பாருங்க விஎல் விசி ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும்போது இங்கே வெக்டர் அடிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா விஎல் தானே இந்த ஃபஸ்ட் கேஸில் அதிகமாக இருக்குது ஸோ ஆப்போசிட்டாக இருந்தால் வெக்டர் அடிஷனில் சப்ராக்ட் பண்ணுவாங்க இது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் நெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும் ஸோ இது ரெண்டுத்தோட ரிசல்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க என்ன இருக்குன்னா விஎல் மைனஸ் விசி அப்படின்னு போடுவாங்க ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு ஆப்போசிட்டா இருந்தா சப்ராக்ட் பண்ணுவாங்க விஆர் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் விஆர் வந்து சோ அது வந்து கரண்ட் டைரக்ஷன்ல தான் விஆர் இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் டோட்டல் வோல்டேஜ் வேணும் சோ டோட்டல் வோல்டேஜ்னா மொத்தமா சேர்த்து சொல்லணும் மொத்தமா வெக்டர் அடிஷன் பண்ணிட்டு சொல்லணும் இப்போ இங்க ஒரு வெக்டர் இருக்கு விச் இஸ் விஎல் மைனஸ் விசி இது ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் அண்ட் வந்தது தான் விஎல் மைனஸ் விசி இங்க விஆர் இருக்கு ரெண்டுத்துக்கும் வெக்டர் அடிஷன் பண்ணா ஜெனரலா ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது ரெண்டுத்துக்கும் நீங்க வெக்டர் அடிஷன் பண்ணீங்கன்னா நெட் வெக்டர் வந்து இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல வரும் ஏ வெக்டர் இப்படி இருக்கு பி வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் நீங்க வெக்டர் அடிஷன் பண்ணீங்கனா சோ வெக்டர் அடிஷனான ஒண்ணு இல்ல a பார் b பார் அது எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டுக்கும் இன் बिटवीनல இருக்கும் சோ இதுதான் வெக்டர் அடிஷன் அப்படினு சொல்வாங்க இல்லட்டி இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர் நெட் வெக்டர் அப்படினு சொல்வாங்க அதேதான் நாம இங்கேயும் பண்றோம் இப்போ இந்த vl vc க்கு வiar க்கு மறுபடியும் ரிசல்டன்ட் பண்ணோம் சோ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் பண்ணா நெட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் சோ இப்போ இந்த நெட் ஓல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குல்ல பெர்பெண்டிகுலராக இருந்தால் ரிசல்டன் வந்து ரூட் போடுவாங்க ரூட் ஆஃப் யார்க்கு ரிசல்டன் பண்ணுறோம் இந்த விஎல் மைனஸ் விசி ஸோ விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அப்புறம் இது விஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் நெட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர் அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டாவது கேஸில் ஸோ விஐ விஎல் வந்து விசியை விட கம்மியாக இருக்குது அப்போது விசி அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் அண்ட் பண்ணும்போது நீங்க என்ன வரும்னா ரிசல்டென்ட் வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஸோ விசி மைனஸ் விஎல் ஸோ எது அதிகமாக இருக்கோ ரிசல்ட் வந்து அந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஸோ விசி மைனஸ் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் அண்ட் வந்து விசி மைனஸ் விஎல் இப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த விஆர் நம்ம இங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல விஆர் இப்படி இருக்கும் அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கும் இப்போ மறுபடியும் என்ன பண்ணும் இந்த விஎல் மைனஸ் விசிக்கும் விஆர்க்கும் ரிசல்ட் அண்ட் பண்ணும் ஸோ ரிசல்டென்ட் வந்து அது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல வரும் இதுதான் நெட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுத்தோட நெட் வோல்டேஜ் அது ரெண்டுமே இன்பிட்வீன் இப்படி வரும் சோ நெட் வோல்டேஜ் இந்த கேஸ்லயும் கவனிச்சிங்கன்னா அதே தான் வரும் இது ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு நைன்டி டிகிரில இருக்கு அதனால ரிசல்ட் அண்ட் வந்து ரூட் ஆஃப் விசி மைனஸ் விஎல் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே சேம் தான் ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கறனால எது ஃபர்ஸ்ட்டு வருது எது செகண்ட் வருதுன்னு பிரச்சனையே இல்லை ஸோ இங்கே விஎல் மைனஸ் வி விசியும் ஒன்று தான் விசி மைனஸ் விஎலும் ஒன்று தான் ஸ்கொயர் இருக்கறனால அதனால யார் அதிகமாக இருக்காங்கன்னு பிரச்சனே இல்லை நெட் வோல்டேஜ் கேட்டாங்கன்னா நீ இங்கே சிம்பிளாக இது ரெண்டுத்தில் எந்த ஃபார்ம்லாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்லாம் நெட் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும்

ஐ ஸ்கொயர் ஐ வெளியில் எடுத்துட்டா அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்கனால அது ஐ ஸ்கொயராக இருக்கும் ஸோ ரிமைனிங் பாருங்களேன் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் இங்கே ஐ ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் தானே இருக்கு இப்போ இந்த ஐ ஸ்கொயருக்கும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் ஆனால் இவங்களுக்கு ரூட் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதுலேருந்து நெட் ஓல்டேஜ் இஸ் ஈக்வல் டு கரண்ட் இன்டு ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் XL- மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் அப்படின்னு வரும் இந்த ஐஏ இந்த சைடு அனுப்புங்க ஒரு ரிசல்ட் வரும் நெட் வோல்டேஜ் பை கரண்ட் இஸ் equal to ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்குவர் பிளஸ் ஆர் அப்படின்னு வரும் ஸோ ஜென்ரலாக வோல்டேஜ் பை கரண்ட் நீங்கள் ஓம்ஸ்லாலேயும் பாருங்கள் V is equal to IR கரண்ட் இந்த சைடு அனுப்புடுங்க ஓல்டேஜ் பை கரண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்கூட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை கெப்பாசிட்டர் இண்டக்டர் இருக்கும் இருக்கும் ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆனா இதுக்கு பேர் என்ன வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெட் அப்படின்னு எடுத்துப்பாங்க இந்த ஜெட் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் ஸோ இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆனா ரெசிஸ்டன்ஸ் கூப்பிடக்கூடாது ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா நெட் ரெசிஸ்டன்ஸ்

ஸோ அதனால என்னன்னா நீங்கள் என்ன கேஸாக இருந்தாலும் விஎல் கிரேட் தான் விசியாக இருந்தாலும் விஎல் லெஸ் தேன் விசியாக இருந்தாலும் இம்பர்டன்ஸ் ஆஃப் த சர்கர்க்யூட்டைன்னா நீங்கள் எந்த ஃபார்ம்லவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்எல் முன்னாடி போட்டாலும் பிரச்சனை இல்லை எக்ஸி முன்னாடி போட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால எது இருந்தாலும் ப்ரா ப்ராப்ளம் இல்லை அதனால தான் இம்பர்டன்ஸ் ஆஃப் த சர்கர்கியூட் இன் எனி கேஸ் வந்து இதே ஃபார்மில் தான் வரும் இதில் லாஸ்ட்டு ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க ஸோ ஃபேஸ் ஆங்கிள் ஆங்கிள்ன்னா என்னன்னா நெட் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட்டில் ஒரு நெட் வோல்டேஜ் இருக்கும்ல அதுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற டோட்டல் வோல்டேஜ்க்கும் இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற டோட்டல் கரண்ட்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸில் ஃபேஸ் ஆங்கிள் இங்கே இருக்கும் இந்த கேஸில் ஃபேஸ் ஆங்கிள் வந்து இது சொல்லுவாங்க நெட் வோல்டேஜ் இப்படி இருக்கு கரண்ட் இப்படி இருக்கு ஸோ அதனால இது ஃபேஸ் ஆங்கிள் இப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ சிம்பிளாக டேன் யூஸ் பண்ணுவாங்க டேன் ஃபைவ் ஈஸ் ஈக்குவல் டூ டேன் அப்படின்னா என்னென்னா ஜென்ரலா டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைடு இப்போ இந்த ட்ரேங்கில் எடுத்துக்கோங்க

VRனா, I இன் டு அப்படின்னு தெரியும் ஸோ நீங்க ஐ காமன் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து டேன் ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள் இஸ் xc டு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை அப்படின்னு வரும் விஎல் வந்து விசியை விட அதிகமாக இருக்கனால இங்க எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை வரும் இதுவே VL லெஸ் தேன் விசில பாருங்க சேம் இதே மாதிரி தான் வரும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இங்கே அகைன் இங்கே இந்த சைடு இருக்குல்ல நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கங்க இது வந்து விசி மைனஸ் விஎல் வரும் அப்படின்னா நீங்க டேன் ஃபைவ்

பை ஆர் அப்படின்னு வரும் ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே ஸ்கொயர் இல்லாததுனால நீங்கள் யார் முதல்ல போடுறோம் இம்பார்ட்டன்ட் விஎல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர் எக்ஸ்எல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட் போடுங்க எக்ஸி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர் விசி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் போடணும் இங்கே இப்போ எல்சிஆர் சர்க்கியூட்டில் உங்களுக்கு பீக் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க அகெயின் அதே ஃபார்மில் தான் பீக் கரண்ட் கேட்டால் பீக் ஓல்டேஜ் போடணும் கீழே என்ன போகணும்னா ஜெட் போடணும் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க் போகணும் இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆனா இது வந்து இம்பன்ஸ் ஆஃப் த சர்கர்க் அப்படின்னு போடணும் இந்த மாதிரி போடணும் இதுவே ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எய்தர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துப்போம் ஆர்எம்எஸ் வந்து ஐ நாட் பை ரூட் டூ போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்க இன்னொரு விதமாகவும் எழுதிக்கலாம் ஆர் எம் எஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா வோல்டேஜ் வச்சு சொல்லணும்னா இங்க வோல்டேஜ் வந்து என்ன போடணும்னா ஆர் எம்எஸ் வோல்டேஜ் அப்படின்னு போடணும் கீழே செட்டுக்கெல்லாம் ஆர் எம்எஸ் எல்லாம் வராது தான் ஆர்எமஸ் ஆர் எம் எஸ் கரண்ட் கேட்டால் ஆர் எம் எஸ் வோல்டேஜ் பை இம்பென்ஸ் ஆஃப் த சர்க் அப்படின்னு போடணும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க நெட் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் போடணும் ரூட் ஆஃப் VL மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் plus VR ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல போடணும் ஸோ ரூட் ஆஃப் விஎல் வந்து ஹண்ட்ரட்னு இருக்கு VC வந்து 40 அப்படின்னு இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் விஆர் வந்து 80 இருக்கு. ஸோ so, 80 ஸ்கொயர் ஸோ இது என்ன வரும்னா, ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஸ்கொயர் plus எயிட்டி ஸ்கொயர் ஸோ சிக்ஸ்டி ஸ்கொயர் பிளஸ் எயிட்டி ஸ்கொயர் என்ன வரும்னா ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ ரூட்டும் ஸ்குவரும் கேன்சல் பண்ணுங்க ஸோ நெட் வோல்டேஜ் இன் இந்த சர்க்யூட் என்ன இருக்குன்னா ஹண்ட்ரட் ஓல்ட் அப்படின்னு இருக்கும் சர்க்கியூட்க்கு மொத்தமா இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னா ஹண்ட்ரட் வோல்ட் இருக்கும் இதுதான் டோட்டல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் கொஸ்டின்ல சோர்ஸோட வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது மொத்தத்துக்கு என்ன வோல்டேஜ் இருக்குமோ சோர்ஸ்க்கும் அதே வோல்டேஜ் தான் இருக்கும் ஸோ சோர்ஸோட வோல்டேஜும் என்ன இருக்குன்னா ஹண்ட்ரட் வோல்ட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ஃபார்ட்டி எர்த் கொஷன் பாருங்கள் இது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்த கொஷ்டின் கொடுத்துருந்தாங்க நெட் இம்பர்டன்ஸ் ஆஃப் த சர்கர்கூட் கேட்டிருந்தாங்க இந்த சர்க்கியூட்டை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் இப்போது இது கவனிச்சிங்கன்னா இது எல் இது சி யூனிட்ஸ் வச்சு பாருங்கள் ஹென்றி ஃபேரட் அப்புறம் டென் வோம்ஸ் இங்கே இதுதான் இம்பார்ட்டன்ட் இப்போது இந்த ஓல்டேஜ் இருக்குல்ல ஏசி வோல்டே ஓல்டேஜ் இது ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஒன்று இந்த மாதிரி பீக் ஓல்டேஜ் இன்டூ சைன் ஒமேகாடி ஸோ இப்படி ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க இன்னொரு விதம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க இது என்ன இங்கே கவர்னிங்ல ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதலை பாருங்கள் ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபிக்சடு நம்பர் கொடுத்தாங்கன்னா இது என்னென்னு எடுத்துப்பாங்கன்னா ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் அப்படின்னு எடுத்துப்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் இது ஸோ இது வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் பக்கத்தில் இது ஹேர்ட்ஸ் பாருங்க ஃப்ரீக்வன்சி ஸோ ரெண்டு விதமாக கொடுப்பாங்க ஒன்று நார்மல் நம்ம பார்த்தது வி இஸ் இக்குவல் டு விநாட் சைனோமேகாட்டிக் கொடுப்பாங்க இன்னொன்று வந்து ஆர்எம்எஸ் காம ஃப்ரீக்வன்சியில் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் இது வந்து ஃப்ரீக்வன்சி ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்எல் என்ன எக்ஸி என்ன அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டேரக்டாக கொடுத்துட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எக்ஸ்எல் கண்டுபிடிக்கணுன்னா எல் ஒமேகா எக்ஸி கண்டுபிடிக்கணுன்னா ஒன் பை சி ஒமேகா ஸோ இந்த ஃபார்ம்லஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஒமேகா கொடுக்கல பாருங்கள் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி வச்சு ஒமேகா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஒமேகா வந்து டூ பை இது நீங்கள் மறக்கூடாது ஸோ டூ பை இன்டூ ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னா ஃபிஃப்டி ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பை அப்படின்னு வரும் ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே சப்ஷூட் பண்ணணும் ஸோ எல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டி பை பை எம் இருக்கு பாருங்க இது இம்பார்ட்டன்ட் டென் பவர் மைனஸ் த்ரீ ஒமேகா வந்து ஹண்ட்ரட் பை ஸோ பை பை கேன்சல் பண்ணுங்க இங்கே மூணு ஜீரோஸ் இருக்கு பாருங்க தௌசண்ட் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன வரும்னா ஃபைவ் ஓம்ஸ் அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் இதுவும் கண்டுபிடிங்க ஒன் பை சி வந்து டென் பவர் த்ரீ பை பை அப்புறம் இங்கே மைக்ரோ இருக்கு பாருங்க மைக்ரோனா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஒமேகா நம்ம ஹண்ட்ரட் பை அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஸோ பை பை கேன்சல் பண்ணுங்க இதுவும் இதுவும் சேர்த்திங்கன்னா டென் பவர் ஃபைவ் வரும் பாருங்க அது இது கூட சேர்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒன் பை டென் பவர் மைனஸ் ஒன்னு வரும் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்புறம் டென் பவர் ஃபைவ் சேர்த்திங்கன்னா டென் பவர் மைனஸ் ஒன் அது மேலே போனால் டென் அப்படின்னு வரும் ஸோ டென் ஓம்ஸ் ஸோ எக்ஸி வந்து டென் அப்படின்னு வருது ரெசிஸ்டன்ஸ் எனிவே அது டென்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ஜெட் கண்டுபிடிக்கலாம் சிம்பிளாக ஜெட் ஃபார்மில் பை பைஆட் பண்ணிக்கணும் ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ இங்கே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸோ எக்ஸ்எலையும் எக்ஸியும் சப்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஃபைவா எக்ஸி வந்து டென்னா ஃபைவ் மைனஸ் டென் ஆர் டென் மைனஸ் ஃபைவ் பிரச்சனை இல்லை எப்படி பண்ணாலும் அது ஸ்கொயர் இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை ஸோ இங்கே டென் மைனஸ் ஃபைவ் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் இது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இது ப்ளஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவை நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைஸர் அப்படின்னு எழுதிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸ்கொயர் ரூ டென்னு ஃபைவ் சோ ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓம்ஸ் சோ ஜெட் வந்து ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படின்னு வரும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க இருக்கு செகண்ட் ஆப்ஷன் வரும் பாரு இப்போ இதுலயே நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஷன் கூட பண்ணலாம் இது கேட்கல பட் நம்ம பண்ணலாம் ஐ கரண்ட் ஆர் கரண்ட் பி கரண்ட் கேக்குறாங்க இந்த கொஷின்லே அப்போ எப்படி பண்ணலாம் ஸோ ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்டாங்கன்னா ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் பை செட் ஸோ இங்கே ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் இருக்கான்னு பாருங்க ஆக்சுவலி டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க நான் இப்போதான் சொன்னேன் இதுதான் ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் ஸோ அதனால ஆர்எம்எஸ் ஓல்டேஜ் வந்து டூ டுவெண்ட்டி டிவைடட் பை செட்டு செட்டு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் ரூட் ஃபைவ் ஸோ அது அப்படியே டைரக்டாக ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படின்னு போட்டுருங்க இப்போ என்ன கேன்சல் பண்ணணும்னுச்சிங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள் இது ஃபைவ் ஃபோர்